கண்ணுக்கான அரசியல் நம்ம தேசத்துக்கான அரசியல் பேசுகிற சீமான் அண்ணன் இப்போ கொஞ்ச நாட்களாக மற்ற அரசியல்வாதி இந்த மாதிரி சினிமாக்காரங்களை பற்றி பேசி விமர்சனம் பேசி வாக்குகள் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரா? அப்படி இல்லை, சினிமாவை விட சிறந்த அரசியல் ஒன்றும் இல்லை. சினிமாவும் இருக்குது, தமிழ் தேசிய இனத்துக்கு கலையும் இருக்குல்ல. நீங்கள் சினிமான்னு பார்க்குறீங்க, அப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா முதலமைச்சராக்கிட்டு எது அதிகபட்ச மேடைகளை இப்போ சினிமாக்காரங்களை பற்றி நீங்கள் அதிகமாக பேசுகிற மாதிரி? அப்படிலாம் இல்லை, சினிமாவில் பால் ஊத்துறது கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் அதிகமாக பேசுகிறதுன்னா நான் பேசாமல் யார் பேசுவேன்? நீங்கள் பேசுவீங்களா? நீங்கள் பேசுவீங்களா? நான் தானே பேசணும். ஊத்துறவன் என் அண்ணன் தம்பி, விழுந்து சாகிறவன் என் அண்ணன் தம்பி, அவமானம் கூனி குறுகிறது நான், அப்போ நான் தானே சொல்லுவேன் அது செய்யக்கூடாது, அதை அனுமதிக்காதீங்க என்ன? அப்போ அது 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 பேசுத்தானா ராஜா ஆகணும்? இல்லைண்ணா, தனிப்பட்ட நடிகர்கள் பற்றி விமர்சனங்கள் அதிகமாக வருது. தனிப்பட்ட நடிகர்கள் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் பொது பிரச்சனைக்கு வரும்போது பேசத்தான வேண்டியது இருக்குது, பேசத்தானே வேண்டியது இருக்குது ராஜா. இல்லை அப்படி பார்த்தா வாழ்த்துக்களுக்கு அப்புறம் இவ்வளவு இடைவெளி விட்டு நீங்க இன்னொரு படம் பண்ண காரணம் என்ன? எங்க பண்ற நீ தானே பண்ணணும். அது விட்டுருக்கிறது காரணம் வந்து பயன்படுத்தாத காரணம் வந்து நேரமின்மை முதல் காரணம். ரெண்டாவது எல்லாருமே நடிக்க பயந்தாங்க என்னோட சேர வருமான வரி சோதனையை போட்டுருவாங்கன்ட்டு. அதான் சத்திய உண்மை. அது அவர்கிட்ட போய் நீங்கள் கேளுங்க. அது வந்து பயந்தாங்க. ரெண்டாவது தயாரிப்பாளர்கள் பயந்தாங்க, திரையரங்கு கொடுக்க மாட்டாங்கன்னு பயந்தாங்க. நிறைய நடிகர்கள் இப்போ பயத்தில் விலகிக்கிட்டாங்க. எனக்கும் நேரம் இல்லை, இப்போ நான் படம் எடுத்தே தீரணும். என்னாச்சு பார்க்குறவன்லாம் வந்து ஏப்பா அந்த தம்பி மாதிரி ஒரு படத்தை எடுத்து விடப்பா, ஏப்பா நடிக்கிறத நிப்பாட்டி அந்த மாயாண்டி குடும்பத்தில் நல்லா தானே படம் நடிச்சிருந்தாங்க, கரும நடித்து தான் தொலைப்பமேன்ட்டு தான். ஜாக்டோஜியோ அமைப்பினர் வந்து கடந்த ஒரு வார காலங்களுக்கு மேலே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க. இந்த நிலையில் அரசு சொல்லியிருக்கு இன்று வேலைக்கு சேராதவர்கள் மீதுலாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதான் இந்த அமைச்சர்கள்லாம் ரொம்ப பேசுகிறாங்க, இவங்களுக்கு பேச படிக்க கையெழுத்து போட கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்கள் தான் வீதியில் நிற்கிறாங்கங்கிற கவனமும் எண்ணமும் வரணும். உங்களுக்கு இப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு தேசத்தின் எதிர்காலத்தை அறிவார்ந்த தலைமுறையாக உருவாக்குகிற வேலையை செய்கிறது ஆசிரியர் பெருமக்கள் தான். அவங்கள வந்து அவமதிக்கிறது மாதிரி ஒரு அரசு நடக்குது. கூப்பிட்டு பேசுங்க, முன்னாடி நிற்கிற பிரதிநிதிகளை கூப்பிடுங்க, துறை சார்ந்த அமைச்சர் அது அதிகாரி உட்கார்ந்து பேசுங்க, ஒரு அமர்வுக்கு ரெண்டு அமர்வு பேசி அது முடிவு கொண்டு வர முடியாதா? இது தேசப்பட தீர்க்கப்பட முடியாத எல்லை பிரச்சனையா என்ன? தீர்க்கணும்னு இல்லை, அது நோக்கம் இல்லை. அதனால அது அரசு முழுமையாக தெளிவுபடுத்திருக்கிறது. அரசு ஆசிரியர்களுக்கு ஒவ்வொரு தொடக்கப்படி ஆசிரியர் நடுநிலைப்பள்ளிகளில் இவ்வளவு சம்பளத்தை உயர்வு பெறுகிறார்கள். அந்த நிர்வாகத்தை இவ்வளவுதான் இது கொடுக்க முடியும். இப்போ சொல்ல அவங்க வந்து ஓய்வூதியம் தானே கேட்குறாங்க, பழைய ஓய்வூதியத்தை எங்களுக்கு வழங்குங்கன்னு சொல்கிறாங்க. அது சரி வழங்குவோம்னு சொல்லிட்டு போக வேண்டியது ஓய்வு விரும்போது தானே. நீங்கள் என்னமோ நேற்று எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகி தான் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்ததா சொல்லிட்டு இருக்கு, அவங்க அம்மா கொடுத்தது அப்புறம் ஐயா கொடுத்தது, அப்போலாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, இவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க, இவ்வளோ வாங்குறாங்க, ஏன் கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தீங்க? அப்போ அவங்க வாக்கு வேணும், அவங்க தான் வாக்கு முகவராக வராங்க, அவங்க உங்களுக்காக வேலை செய்யணும். அப்போ விரும்பப்ப நேரம் சம்பளத்தை உயர்த்தி கொடுத்துறது சரி, ஆசிரியர் பெருமக்களுக்கு சம்பளம் அதிகம். இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு யாரை கேட்டு நீங்கள் 50,000 கூட்டி கொடுத்தீங்க சம்பளம்? என்ன அந்த மேசையை தட்டுறதுக்கு ரெண்டு மாட்டு சாணியை தட்டியிருந்தால் கூட எர்ராட்டி நல்லா தட்டிக்கலாம். அதை தவிர வேறு வேலை என்ன செய்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்? எதுக்காக இந்தியாவில் 5,00,000,000 கோடி மேலே கடன் வச்சுருக்கிற மாநிலம் தமிழ்நாடு வச்சுருக்குது, எதுக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கு சம்பள உயர்வு? அதிகமாக சட்டமன்ற உறுப்பினர் சம்பளம் பெற மாநிலம் இது தமிழ்நாடு தானே, தமிழ்நாடு தானே. அப்போ அதை நாங்கள் கேட்க மாட்டோமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு இப்படி சம்பளம் போட்டுக்கிட்டீங்கன்ட்டு இந்த அமைச்சர்கள்லாம் வெறும் சம்பளத்தை வாங்கி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு மேலே சொத்து இல்லை. என்னவோ ஒரு கொடுமை. நாட்டின் நிதி வருவாயில் 71% வந்து அரசு ஊழியர்களின் வருவாய்க்காகவும் அவங்களோட சம்பளத்துக்காக தான் கொடுக்கப்படுது, அவங்களோட பென்ஷனுக்காக தான் கொடுக்கப்படுது. இதுக்கு மேலேயே அவங்க வந்து தொடர்ந்து சம்பள உயர்வோ இல்லை வந்துட்டு இது மாதிரி பென்ஷன் கேட்குறது தான் வந்துட்டு கடன் வாங்கி தான் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு ஜெயக்குமார். அப்படி அப்போ ஸ்கூட்டிக்கு மணி எப்படி கொடுத்தீங்க? இப்போ 1,000 பொங்கல் கொடுத்தில, அதெல்லாம் கடன் வாங்கி தான் கொடுத்தில, அதெல்லாம் கையிலேருந்து கொடுத்தில, இப்படி கடன் வாங்கி கொடுத்தில. தம்பி ஏதாவது கோமா ஏதாவது சொல்லிட்டு இருக்கணும். இன்னை ரொம்ப நேரம் இன்று ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி செயல்பாடுகள் வந்து நீங்கள் வந்து ஆதரிச்சு செயல்பாடு இல்லை. நமக்கு வந்து என்னென்னா நம்மால் ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காரு அப்படிங்கிறது தான். எனக்கு ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, அந்த அம்மா இருக்கும்போது யாரும் பேசலை, அந்த அம்மா இறந்து போன பிறகு எல்லாரும் பேசுகிறாங்க, சிலர் என்னென்னத்தையோ பேசுகிறாங்க.
அதில் எங்கள் அண்ணன் ஜெயக்குமார் தான் பெரிய வெடிக்கா இருக்கு. பள்ளி கல்வித்துறை அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர்லாம் பேசாமல் இருக்காங்க. இவர் மீன்வளத்துறை அமைச்சர், ஆசிரியர்லாம் வரல. ஏப்பா அவங்கவுங்க துறை வேலையை பார்க்குறதில்ல. இதெல்லாம் ஜெயலலிதா இருக்கும்போது யாரும் வாயை திறக்கலை. அது வேறு இருக்கா? சரி, அப்போ அப்போ நல்ல சீர்திருத்தம் தான். சரி சரி, நடக்கட்டும். இன்று ஸ்டெர்லைட்டோட வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் வர இருக்குது. இந்த சூழலில் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் சீமான் அவர் சமரசம் அடைந்து விட்டார் அப்படின்னு சிலர் வந்து ஒரு குற்றச்சாட்டு. ஆமாம், அனில் அகர்வால் என்னை கூப்பிட்டு பெரிய விருந்தை வச்சு சமரசம் பண்ணி விட்டார். சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன், நான் தான் போட்டவன்னு, நான் தான் இன்னும் போட போகிறோன்னு நான் தான். அது என்னென்னா, என்னை வந்து இப்போ பாருங்கள், அங்கே முத்து தம்பி இந்த மொழிபொறியியர் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணோம், அனுமதி தரல. என்னை வந்து எனக்கு போட்டிருக்க இதாக சொல்கிறேன் பாருங்கள், பிரதமரை விமர்சிக்கக்கூடாது, முதல்வரை விமர்சிக்கக்கூடாது, அரசு மத்திய அரசை விமர்சிக்கக்கூடாது, மாநில அரசை விமர்சிக்கக்கூடாது, ஸ்டெர்லைட்டை பற்றி பேசவே கூடாது. அப்போ என்ன பேசாமல் உட்கார்ந்துருந்துட்டு போகலாம், அதுதான் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. போராடுறது 16ஆம் தேதி மறுபடியும் நடத்துவோம். நாங்கள் போராடுறதுலேருந்து என்ன போராடுறதுக்கே வந்தவங்க நாங்கள். சமரசம்ங்கிறது என் வாழ்க்கையிலே கிடையாது, அது சும்மா யாராவது சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை சார், தொடர்ந்து நீங்கள் வந்து காங்கிரஸ் ஆட்சி நிறுத்தும் கடுமையான விமர்சனம் அதை எடுத்த முடியக்கூடிய தொகுதிகளெலாம் நீங்கள் தனியாக போட்டிட்டு நாங்கள் வந்து அவரை எடுத்து நான் விமர்சி பிரச்சாரத்தை செய்வோம். ஆனால் இப்போது இது குறைஞ்சிருக்கு, அந்த டிவி வந்து குறைஞ்சிருக்கோ அப்படின்னு மாதிரி. அப்படி இல்லை, அது தேர்தலில் நீங்கள் பாருங்கள் என்ன செய்கிறோம்ட்டு. காங்கிரஸ் செத்துருச்சு, தமிழ்நாட்டில் இல்லை, காங்கிரஸ் இல்லை, அது ஒட்டு சக்தி தான், அது ஒட்டு கட்சி தான். அதே மாதிரி ரெண்டு பேருக்கும் சம பங்கு உண்டு, காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும். அதை எதிர்த்து தான் நாங்கள் எப்பவும் அரசியல் செய்வோம். இப்போ நீங்கள் அதை பேசுனேன்னா அதையே பேசிட்டுருக்காரு பாருங்க. உங்களுக்கு அந்த விமர்சனமும் என் மேலே வச்சவங்க இருக்காங்க தானே. இப்போ வந்து அதையும் தாண்டி தமிழர் நிலத்தை வந்து, இந்த தமிழ் இனத்தையும் தமிழர் நிலத்தையும் மொத்தமாக அழிக்கிற வேலை வேகமாக நடக்குது. இப்போ தமிழர் தாய் நிலங்களில் வந்து தமிழர்கள் வெளியேற்றப்படுறாங்க. இப்போ தலைநகரை முதன்மையான நகரங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. கோவை, திருப்பூர், ஈரோடு, மதுரை, சென்னை, சேலம், எல்லா நகரங்கள்லையும். இப்போ சேலத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தேநீர் விடுதிகள் வச்சுருக்கிறது, கடை வச்சுருக்கிறது ராஜஸ்தானி. இப்போ மளிகை கடையை தொடங்குறாங்க. அப்போ இந்த பொருளாதாரத்திலிருந்து உங்களை வெளியேற்றும் போது உங்களுக்கு தானாகவே வறுமை வரும், வறுமை வந்தால் நீங்கள் அடிமையாயிடுவீங்க. அப்போ உங்கள் இப்போ வந்து வட இந்தியாவிலேருந்து அதிகமான கூலிகள் வந்து இங்கே வந்து குடியேறதை நம்ம பார்க்குறோம். 1 கோடி பேருக்கு கிட்ட இந்த 5-10 ஆண்டுகளுக்குள்ளே வந்திருக்காங்க. இவங்களுக்கு உடனடியாக இங்கே குடியுரிமை வழங்கப்படுது, வாக்காளர் அட்டை வழங்கப்படுது, குடும்ப அட்டை வழங்கப்படுது, ஆதார் அடையாள அட்டை வழங்கப்படுது. அப்படிங்கும்போது அவங்க கொஞ்ச நாளில் அரசியலையே அவங்க தீர்மானிப்பாங்க, அதிகாரத்தையே அவங்க தீர்மானிப்பாங்க. அந்த நிலை வரும்போது தமிழர்கள் தாய் நிலத்திலிருந்து மெதுவாக மெதுவாக வெளியேற்றப்படுவார்கள், அடித்து விரட்டப்படுவார்கள். அதுதான் இலங்கையில் நடந்தது. வந்து குடியேறிய சிங்களம் பூரிவுடி மக்களை விரட்டி விட்டுட்டு என்னாடாக்குற மாதிரி அதுதான் இங்கே நடக்கும். அப்போ அந்த பேராபத்திலிருந்து இருக்கிற இந்த இனத்தை மீட்க காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொருத்தனுக்கு இருக்குது. என் நிலம் போகுது, அதன் வளம் போகுது, என் மக்களின் நலம் போகுது, என் சுற்றுச்சூழல் நாசமாகுது, என் ஏரி ஆறு குளங்கள் எல்லாம் நாசமாகி கொண்டிருக்குது, என் மலையை வந்து கற்குவாரி என்கிற பெயரில் எம் சாண்டுன்னு அடித்து நொறுக்கப்படுது. அப்போ இதையெல்லாம் பாதுகாக்க வேண்டியது இருக்குது. இன்னொரு தலைமுறைக்கு இந்த பூமியை பாதுகாத்து வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்குது. அப்போ அதை நோக்கிய வேகமான பாய்ச்சல் இருக்குது. தேர்தல் வரும்போது கட்டாயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் அதை எதிர்த்து வீழ்த்துவோம், அதில் எந்த மாற்றம் இல்லை. முன்னாடி நாங்கள் வலிமை ஒரு தனித்து நிற்க முடியாத சூழலில் கட்சி ஆரம்பித்த 5 ஆண்டுகளில் அதிமுக ஆதரித்து கொண்டிருந்தோம். இப்போ நாங்கள் தனித்து நாங்களே அந்த வலிமையை பெற்றுட்டோம், நாங்களே போட்டிட்டும் மோதுவோம். மாநாடு வெற்றியாக நடந்திருக்கு, முதலீடு வந்திருக்கா? ஜெயலலிதா அவர்கள் இருந்ததை விட 60,000 கோடி ரூபாய் அதிகமாக வந்து கூடுதலாக ஈர்க்கப்படும். நம்ம சொல்கிறதானே தம்பி, 60,000 கோடி ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க, முதலீடு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு இழப்பீட்டு தொகை அறிவிச்சாங்கல்ல, வந்துருச்சா? வாங்கிட்டீங்களா? வாங்கி கொடுத்துட்டீங்களா தஞ்சாவூருக்கு? ஏதாவது நடக்குதா? இந்த இதையே நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். நாங்கள் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், இந்த தொழில் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படின்னே ஒரு கற்பிக்க பார்க்க செய்கிறாங்க. முதலீடு அந்நிய முதலீடு, அந்நிய முதலீடு. நுட்பமாக பார்த்தா வெள்ளக்காரன் வியாபாரத்துக்கு வந்தான், வர்த்தகம் செய்ய வந்தான், ஒரு நாடு இங்கிலாந்து. அவன்கிட்ட அடிமையாக என் நாடு பல ஆண்டுகள் இருந்துச்சு, போராடி விடுதலை பெற்றுட்டு உலகத்திற்கு எல்லாரையும் கூப்பிட்டு கப்பலில் வந்தவனை விரட்டி விட்டுட்டு வானூர்தியில் வர்றவனை வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுறது எப்படிப்பட்ட ஆபத்தான நிலைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அந்த முதலீடு வருது, வந்து என்ன செய்யும்? தொழிற்சாலை தொடங்கும். எந்த மாதிரி தொழிற்சாலை? அதுக்கு நிலம் எங்கே? ஆகாயத்தில் போடுவீங்களா இல்லை நிலத்தில் தானே போடுவியா? அது எந்த நிலம்? விளை நிலம்.
விளை நிலத்தை எடுத்து தொழிற்சாலை கட்டுவீங்க. எந்த விளை தொழிற்சாலை அரிசி பருப்பை உற்பத்தி செய்யும்? வேலை கிடைக்கும். சரி, அது என் நாட்டு இளைஞனுக்கே வேலை கொடுக்கணும்னு நேர்ந்துக்கிட்டான்னா இல்லை, அது எல்லா மாநிலத்திலும் வருவான், வந்து வேலை செய்வான். அவனுக்கு என்ன கிடைக்கும்? சம்பளம். சம்பளத்தை வச்சு என்ன செய்வான்? சாப்பிடுவான். சாப்பாடு எங்கேருந்து வரும்? அது நிலத்திலேருந்து தானே வரணும். அந்த நிலத்தை 2000 ஏக்கர் 3000 ஏக்கர் 4000 ஏக்கர்னு பறித்து பறித்து அந்நிய முதலாளிகளுக்கு கொடுத்துட்டிங்கன்னா, தேகத்தில் தேமல் விழுந்தது போல் என் தேசத்தில் அங்கங்கே தேமல் விழுந்துருதா இல்லையா? அப்போ இது அது வந்து இந்த நிலத்துக்குள்ளே நின்று பேரன்பு கொண்டு இந்த நிலத்தை நேசிக்கிறவனுக்கு தான் அந்த பதட்டமும் அந்த வலியும் தெரியும். இது சும்மா எல்லாம் சொல்லுவாங்க. ஏன் எல்லாரும் தமிழ்நாட்டுக்கே ஓடி வர்றாங்க? அந்நிய முதலாளிகள் இங்கே இங்கே தான் வளம் இருக்குது, இங்கே தான் நிலம் இருக்குது, இங்கே தான் என்னென்னா மின்சாரம் தடையிட்டு கொடுக்கப்படுது, 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை போடப்படுது, உற்பத்தி செய்கிற பொருளை விரைந்து எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு, அதை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க அடிப்படை கட்டமைப்புங்கிறான். இங்கே ஒரு மணி நேரம் மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் அதுக்கு ஏற்படுற உற்பத்தி இழப்புக்கு மத்திய மாநில அரசுகள் இழப்பை தரும்னு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்படுது. குறைந்த அளவு குறைந்த கட்டணத்துக்கு மின்சாரம் தரப்படுது. நிலத்தடி நீரை எவ்வளோ வேணாலும் உறிஞ்சி கொள்ளலாம்ங்கிற அனுமதிக்கப்படுது. அதனால் இங்கே வர்றான். வேற என்ன சொல்லுங்கள்? சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற நான் பொருளாதாரத்தில் வளருவனா? உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை 1000 கோடியில் கொண்டு வர அந்த நாடுகள் பொருளாதாரத்தில் வளருமா? அதான் நமக்கு எழுப்ப வேண்டிய கேள்வி. முதலீட்டாளர் மாநாடு அப்போ ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது போட்ட மாநாடு என்னாச்சு? அதில் எவ்வளவு முதலீடு வந்துச்சு? அதில் எத்தனை தொழிற்சாலை தொடங்கினீங்க? 1000 பேருக்கு வேலை கொடுத்தீங்க? இதுவும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு வேடிக்கை தான். திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய வெற்றியை வந்து தள்ளி வைத்திருக்காரு. இந்த ஆட்சியாளர்கள் எங்களுடைய கூட்டணி பலமாக இருக்குது, வரக்கூடிய தேர்தலில் கடுமையான வெற்றி பெறுவோம், 40 தொகுதியில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. வாழ்த்துக்கள், வெற்றி பெறுங்க. வேறு என்ன என்ன சொல்லுது? அதாவது சொல்கிறேன், ஒவ்வொரு கட்சியும் ஒரு நம்பிக்கையோடு தான் நகரும். இப்போ அம்மா அம்மா தமிழிசை கூட சொல்கிறாங்க பாருங்கள், நாங்கள் 10 இடத்துல வெல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 26 ஒரு நம்பிக்கை தான். அது அதை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது.